வணக்கம் நண்பாஸ் அண்ட் நண்பீஸ், நம்ம ஊர் செங்கல்பட்டுல இருந்து உங்க நண்பன் பிரவீன் பேசுறேன். அண்ட் நான் உங்க சாதனா பாலகிருஷ்ணன் பேசுறேன். அண்ட் நம்ம ஊர் வரலாறை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் பீரியட், பாலித்திக் பீரியட், நியோலித்திக் பீரியட், ஐன் ஏஜ் பீரியட். அண்ட் இதை தொடர்ந்து இப்போ நம்ம ஊர்ல இருக்க நியூ பஸ் ஸ்டாண்டோட கட்டுமான பணியப்போ ஆதி காலத்துல வந்த நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களும் கண்டெடுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து பிரிக்கப்பட்டது தான் நம்ம மாவட்ட செங்கல்பட்டு. நம்ம ஊர் ஆண்ட அரசர்கள் யார் யாருன்னு தெரியுமா? ஏஜ் ஆஃப் எம்பையர், அதாவது 600 to 1300 வரைக்கும். ஆமாங்க, அவங்க தான் நம்ம பல்லவர்களும் சோழர்களும். அண்ட் இதையும் தொடர்ந்து நம்ம தாய்நாடான தமிழ்நாட்டை ஆண்ட முதல் பரம்பரையே பல்லவர்களோட வம்சம் தாங்க. நம்மள எத்தனை பேருக்கு இது தெரியுங்கிறது தெரியல, ஆனா இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நம்புறோம். அண்ட் இதையும் தொடர்ந்து நம்ம மாவட்டத்துலதான் பல்லவர்களுக்கான அடையாளம் பல நூற்றாண்டாவும் காணப்படுதுன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம இருக்க மகாபலிபுரத்துலதான் ஷாவன் டெம்பிள், கிருஷ்ணா பட்டர் பால்ஸ், எலிபென்ட் ரிஃபில்ஸ் எல்லாமே கச்சிற்பங்களா பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த சிலைகள் எல்லாமே 8th century செதுக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. அண்ட் இதை தொடர்ந்து அதை கட்டிய காரணங்களின் கதையும் நம்ம இங்க தெரிஞ்சுக்கலாம். அதாவது முதலாம் மகேந்திரவர்மன் இவரின் மகனான மாமல்ல நரசிம்மவர்மன் ஒன்று இவருடைய ஆட்சி காலத்துல தாங்க பல்லவ வம்சம் எழுச்சியை கண்டதுன்னு சொல்லப்படுது. ஆனால் பல்லவர்கள் 2nd century முன் அரசியல் அங்கீகரிக்கப்பட்ட சக்தியாக இருக்கவில்லை. இதற்கு முன் இவர்கள் முதலில் சடாவா மன்னரின் கீழ் நிர்வாக அதிகாரிகளாக இருந்தனர் என்பதுதான் அறிஞர்களால் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அண்ட் சட வாகனங்களின் வீழ்ச்சிக்கு அப்புறமும் அவர்கள் ஆந்திரா மற்றும் தமிழ்நாட்டுடைய சில பகுதிகளையும் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள பெற தொடங்கினார்கள்னும் சொல்றாங்க. அதன் பிறகு கிபி 550 சிம்ம விஷ்ணுவின் கீழ் பல்லவர்கள் முக்கியத்துவம் பெற்றிருந்தனர். அவர்கள் சோழர்களை அடிபணிந்து தெற்கே காவேரி நதி வரை ஆட்சி செய்திருந்தனர். அண்ட் இதையும் தொடர்ந்து நரசிம்மவர்மன் முதலாம் மற்றும் பல்லவ மல்ல நந்திவர்மன் 2 ஆகியோரின் ஆட்சி காலத்துல தாங்க நம்ம பல்லவர்கள் மிக சிறந்தவர்களாக காணப்பட்டாங்கன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம பல்லவர்கள் தென்னிந்தியாவோட பெரும்பகுதியையும் காஞ்சிபுரத்தோட தங்களோட தலைநகராக ஆட்சி செய்தவர்களும் வரலாற்றுல சொல்லப்படுது. பல்லவ ஆட்சியின் போது திராவிட கலையில் 2 நரசிம்மனுக்காக கட்டப்பட்ட கடற்கரை கோவில்கள் ஆகும். இன்றும் பல்லாவரம் என அழைக்கப்படும் இடம்தான் பல்லவர்கள் வாழ்ந்த இடமாகும். அண்ட் இதோட இந்த பகுதி முடியுதுங்க. அண்ட் அடுத்த பகுதி விஜயநகர் பேரரசின் வரலாறும் சோழனின் வரலாறும் நாங்க சொல்ல போறோம். அண்ட் உங்களோட சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துட்டு இருங்க. அண்ட் உங்களிடம்